Hello viewers, welcome to UG Max. இன்னைக்கு நம்ம வீடியோல எக்ஸசைஸ் 1.2 ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போறோம். க்வெஸ்சன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லெட் a equal to 1 2 3 7 ஓகே and b equal to 3 0 minus 1 7. சோ ரெண்டு செட் நமக்கு கொடுத்திருக்காங்க. Which of the following are relation from a to b? So எதில இருந்து a ல இருந்து b க்கு போறதுல எது எது ரிலேஷனா வரும் அப்படிን கேட்டிருக்காங்க. கீழே நமக்கு இந்த நாலு க்வெஸ்சன்ல எது நமக்கு ரிலேஷன் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி சொன்னா போதும். ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாருங்க. r1 equal to 2,1 7,1. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி தரேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படிን பாத்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும், ரெண்டு செட்டை ப்ராடக்ட் பண்றது எப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபார்முலா தான் இப்ப நான் இங்க ஃபாலோ பண்ணிக்க போறேன். ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட் गिवन எழுதி இருக்கேன். a ங்கற செட் நமக்கு கொடுத்தது, b ங்கற செட் நமக்கு கொடுத்திருக்காங்க. r1 ங்கற செட் வந்து ரிலேஷனா இல்லையா அப்படிங்கறத நமக்கு செக் அவுட் பண்ணனும். சோ இப்போ இத நான் செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படிን பாத்தீங்கன்னா a cross b ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த செட் வந்து நமக்கு ரிலேஷன் அப்படிங்கறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படிን பாத்தீங்கன்னா a cross b ஃபைண்ட் அவுட் பண்றேன். எதுக்கு மேம்? இத தான் ரிலேஷன் ஆஃப் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த r1 அப்படிங்கிறது இஸ் எ ரிலேஷன் from a to b அப்படிங்கறத நம்ம செக் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் a cross b ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். a ங்கற செட் நமக்கு என்னன்னா 1 2 3 7 ஓகேவா? cross அதே மாதிரி b ங்கற செட் 3 0 minus 1 7 ஓகேவா? சாரி 7. ஓகே, இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். ஆல்ரெடி இது எப்படி நமக்கு ப்ராடக்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியும். 1 வச்சு ஃபஸ்ட் இதில் உள்ள எல்லா நம்பர்ஸும் அப்போ எப்படி பண்ணுவோம் நம்ம, 1,3 அதே மாதிரி 1,0 1,-1 1,7 ஓகேவா? அடுத்து 2-ஐ வச்சு பண்ணணுமா? ஸோ 2,3 2,0 2,-1 2,7 ஓகே. அடுத்து 3-ஐ வச்சு இது ஃபுல்லாக தெரியும். 3,3 3,0 3,-1 ஸோ 3,7 ஓகேவா? அடுத்து 7-ஐ வச்சு 7,3 7,0 7,-1 7,7 ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது என்னது நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஏ கிராஸ் பி. இப்போது நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, r1 அப்படிங்கிறது இஸ் எ ரிலேஷன் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ r1 இருக்கக்கூடிய ஆர்டர்டு பேர்ஸ் இருங்க, அதாவது 2,1 இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்டர்டு பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2,1 அந்த நம்பர் இந்த செட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். 2ங்கிற ரோ இங்கே தான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 2,3 இருக்குது, 2,0 இருக்குது, 2,-1 2,7. ஸோ 2,1 அப்படிங்கிறது இல்லை. அப்போ r1 இந்த எலமெண்ட் இருக்குது, ஆனால் எதில் இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை. ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலும் அது ரிலேஷனில் வராது. ஸோ ரிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இதுக்குள்ளே இருக்கணும். ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்லைனாலும் அது நம்மளுக்கு ரிலேஷனில் வராது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ 2,1 எலமெண்ட் இதுக்குள்ளே இல்லை. ஸோ தேர்ஃபோர் இது என்னன்னு சொல்லிடலாம், r1 இஸ் நாட் எ ரிலேஷன். இது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், 2,1 7,1 ரெண்டு எலமெண்ட்டில் எது நம்மளுக்கு இல்லை, அதாவது நான் ஒன்று தான் செக் பண்ணாலே போதும், 2,1 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா r1. இந்த உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுப்போம்னா பிலாங்ஸ் டு அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஓகே, எதில் இல்லை, அதாவது ஏ கிராஸ் பியில் இல்லை. ஸோ 2,1 அப்படிங்கிறது டசன்ட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? பிலாங்ஸ் டு அப்படின்னா அந்த எலமெண்ட் அந்த செட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். டஸ் நாட் அப்படிங்கிறது இது டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம். ஸோ 2,1 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இல்லை, ஏ கிராஸ் பிக்குள்ளே இல்லை. ஸோ தேர்ஃபோர் r1 இஸ் நாட் எ ரிலேஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1,1 அப்படிங்கிறது. ஸோ இந்த -1,1 அப்படிங்கிறது நம்மளோட ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஏ கிராஸ் பியில் 1 நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னது -1. இங்கே எந்த நம்பராவது நம்மளுக்கு மைனஸில் இருக்கா? 1,-1 வேறு, -1,1 வேறு. ஏன்னா அது ஏ செட் பி செட் மாறிடுமா? ஸோ அப்போ அந்த எலமெண்ட் நம்மளுக்கு எதில் இல்லை, ஏ கிராஸ் பிக்குள்ளே இல்லை. ஸோ தெர்ஃபோர் எதுவும் நம்மளுக்கு வராது, r2 நம்மளுக்கு என்னவா வராது, ரிலேஷனாக வராது. ஓகேவா? சேமாக தான் எழுத போகிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், -1,1 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குது, r2 இருக்குது. ஓகேவா? எதுக்குள்ளே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1,1 அப்படிங்கிறது டசன் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பிக்குள்ளே இல்லை.
அதாவது எது இருக்குன்னா 1, -1 இந்த ஃபர்ஸ்ட் பேர் அப்படிங்கிறது ஏ செட்டை மீன் பண்ணும், செகண்ட் பேர் அப்படிங்கிறது பி செட். மாறி வரும்போது அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், ஓகேவா? அதனால தான் அது நம்ம இல்லைன்னு போடுறோம். தேர்ஃபோர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஆர் டூ அப்படிங்கிறது இஸ் நாட் எ ரிலேஷன். எது டு எதுக்கு போகக்கூடிய ரிலேஷன் இல்லைன்னு சொல்கிறேன், ஃப்ரம் ஏ டு பிலேருந்து வரக்கூடிய ரிலேஷன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆர் த்ரீ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, 2, -1, 7, 7, 1, 3. இப்போ இந்த மூணில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை முதல்ல ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம செக் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நம்மளோட ஏ கிராஸ் பி பார்ப்போம். ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2, -1, ஓகேவா? ஸோ 2, -1 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது, ஓகேவா? அடுத்த எலமெண்ட் 7, 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1, 3, ஓகேவா? ஸோ 1, 3 மூணு எலமெண்ட்டுமே எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீக்குள்ளே இருக்கு. அதாவது ஆர்த்தில இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பி குள்ள இருக்கு. அப்ப தேர்ஃபோர் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இஸ் எ ரிலேஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம், ஓகேவா? என்னென்னு பாருங்கள், இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே இருக்குது. அதனால் நான் வந்து மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஆர் த்ரீ அப்படிங்கிற அந்த செட்டு வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டு அப்படிங்கிறது வேறு. ஸோ இப்போ ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆர் த்ரீ அப்படிங்கிறது இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எலமெண்ட் இதுக்குள்ளே இருக்குன்னா தான் பிலாங்ஸ் டு கொடுக்கணும். இப்போ இந்த இதை இப்படி பிலாங்ஸ் டு கொடுத்தீங்கன்னா இந்த செட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இந்த மாடல் வந்து அதுக்குள்ளே இருக்கணும், இருக்காது ஏ கிராஸ் பிக்கில். ஸோ இதுக்கு என்ன மீனிங், சப்செட். அப்போ இது வந்து இதுக்கு சப்செட்டாக இருக்குது. தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் த்ரீ இஸ் எ ரிலேஷன், ஓகேவா? ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் ரிலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.